வணக்கம் நேர்களே. இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்கள் இல்லத்திரைகளில் உங்களை சந்தித்திருப்பதில் மகிழ்ச்சி. இன்று 26ஆம் தேதி 9ஆம் மாதம் குறிப்பாக திங்கட்கிழமை. இன்றைய நாளிலே நாங்கள் யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளியாகி இருக்கக்கூடிய பிரதான பத்திரிகைகளோடு இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு சங்கமித்திருக்கிறோம். உள்ளிருந்திருக்கக்கூடிய இந்த பொழுது உங்களுக்கு இனிய நன்மைகரமான பொழுதாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை நிகழ்ச்சியில் பிரார்த்திக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு வளமை போல பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது நிஷ்டமோல்ட் பலம் நலம் சக்தி. இன்றைய காலை பொழுதில் நிஷ்டமோல்ட்டோடு தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் யாழ் பிராந்தியத்தில் இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகளை. முதலில் உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, மாகாண சபை இயங்காத சூழலில் வடக்கில் உள்ள படையினருக்கு அரச காணிகள் தாரை வார்ப்பு, 22,000 குடும்பங்கள் வசிக்க காணியில்லை, 40 ஏக்கர் பாதுகாப்பு தரப்படும் கையளிப்பு என்று காணப்படும் அதேவேளை வீழநாடு பத்திரிகையிலே அரசமைப்பிற்கு உட்பட்டே கருத்து சுதந்திரத்திற்கு இடம், ஐநாவில் வெளிவகார அமைச்சர் என்ற தலைப்பில் ஒரு செய்தி. தினக்குரல் பத்திரிகையில் நவம்பர் பட்ஜெட்டுக்கு முன்னர் அரசை கவிழ்க்கும் முயற்சியில் எதிரணி, பாராளுமன்றத்தில் அரசின் பெரும்பான்மை பலத்தை இல்லாமல் செய்யும் நடவடிக்கைகள் துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே வலம்புரை பத்திரிகை கூறுகிறது, தியாக தீபம் துளைவனை நினைவேந்தல் என்று இதுவரை இல்லாத அளவு பெரும் எழுச்சியுடன் இடம்பெறும் அனைவரையும் ஒன்று திரள நினைவேந்தல் பொது கட்டமைப்பு அழைப்பு. ஆக தியாக தீபம் திலீபன் நினைவேந்தல் தொடர்பாகவும் ஐநா விவகாரம், அங்கே அலி சஃப்ரி அமைச்சர் அலி சஃப்ரியை மேற்கோள் காட்டி அரசமைப்பு உட்பட்டு கருத்து சுதந்திரத்திற்கு இடம் என்கிற வகையிலும், இங்கே மாகாண சபை இயங்காத சூழலிலே இந்த வடக்கில் இருக்கக்கூடிய காணிகள் படையினருக்கு தாரை வார்க்கப்பட்டு வருவதாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள் தொடர்பிலும், இங்கே நவம்பர் மாதம் பட்ஜெட்டிற்கு முன்னர் இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க சதி அல்லது துரிதமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக எதிரணியை மேற்கோள் காட்டி சில செய்திகளும் பிரதான தலைப்புகளாக இடம்பெற்றிருக்கின்றன. நான் நினைக்கிறேன் இன்றைய வலம்புரை பத்திரிகையின் முன்பக்கத்திலே பல்வேறுபட்ட செய்திகள், குறிப்பாக தியாக தீபம் திலீபன் அவர்களின் நினைவேந்தல் தொடர்பாக காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேலும் போதைப் பொருட்கள் குறித்த செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் முன்னிலை வகிக்கின்றன. நாங்கள் முதலில் அனைத்து பத்திரிகைகளிலிருந்தும் பிரதான தலைப்புச் செய்திகளை ஒரு சேர நோக்கலாம். அரசமைப்பிற்குட்பட்டே கருத்து சுதந்திரத்திற்கு இடம், ஐக்கிய நாடுகள் சபையிலே வெளிவகார அமைச்சர் அலி சஃப்ரியை மேற்கோள் காட்டி வருகிற செய்தியின் விரிவாக்கம் இன்றைய ஏழுநாடு பத்திரிகையிலிருந்து. ஒருவருக்கு கருத்து சுதந்திரம் அடிப்படை உரிமையாக இருக்கிறது, நிபந்தனையின்றி அதனை அங்கீகரிக்கிறோம், ஆனால் இந்த சுதந்திரம் அரசமைப்பு ஒழுங்குக்குள் இருக்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் கூறியிருக்கிறார் வெளிவகார அமைச்சர் அலி சஃப்ரி. அத்துடன் அண்மை காலத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சிகள் தொடர்பில் இலங்கை தொடர்ந்தும் நன்கு உணர்ந்து செயற்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 77வது பொதுச்சபை அமர்வு நியூயோர்க்கில் நடக்கிறது. இதில் நேற்று அதிகாலை 2:30 மணியளவில், அதாவது இலங்கை நேரம் 2:30 மணியளவில் தான் வெளிவகார அமைச்சர் அலி சஃப்ரி உரையாற்றியிருக்கிறார். அவரின் நீண்ட உரையின் முக்கிய அம்சங்கள் வருமாறு என்று இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் பிரதான தலைப்பாக அந்த உரை விரிகிறது. COVID-19 மனித ஆரோக்கிய பாதிப்பை கட்டுப்படுத்துவதில் இலங்கையின் நாடு தழுவிய மூலோபாயம், அரசாங்கத்தின் முன்முயற்சி மற்றும் பாரபட்சமற்ற நடவடிக்கைகள் மற்றும் நமது வலுவான சுகாதார பாதுகாப்பு கட்டமைப்பின் பயனுள்ள விநியோகத் திறன்களின் விளைவாக பெரும்பாலும் வெற்றிகரமாக உள்ளது. காலநிலையால் பாதிக்கப்படக்கூடிய நாடாக காலநிலை மாற்றம், இலங்கையின் சமூக பொருளாதார முன்னேற்றம், உணவு பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரங்களில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது. 2050ஆம் ஆண்டளவில் கார்பன் நடுநிலைமையை அடைவதற்காக உமிழ்வை குறைக்கும் நோக்கத்துடன் கடந்த கால நிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் கட்டமைப்பு மாநாட்டிலே சமர்ப்பிக்கப்பட்ட பாரிஸ் உடன்படிக்கையில் இலக்குகள் மற்றும் எமது புதுப்பிக்கப்பட்ட தேசிய ரீதியாக தீர்மானிக்கப்பட்ட பங்களிப்புகளை பூர்த்தி செய்வதாக இலங்கை உறுதியளித்திருக்கிறது. இந்த உறுதிமொழிகள் பசுமை பொருளாதார அபிவிருத்தியின் நோக்கங்களை எதிர்மறையாக பாதிக்கக்கூடாது என நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். 2030க்குள் உலகம் பூச்சிய பட்டினியை அடைந்து கொள்வதற்கு திட்டமிடப்பட்ட மைக்கெட்களை எட்டாமல் போகும் வாய்ப்பு இருக்கிறது. உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு பெரும் ஆபத்தில் இருக்கும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எச்சரிக்கை அறிகுறிகள் குறித்து இலங்கை தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. விவசாயத்தை நவீனமயமாக்கப்பட்ட துறையாக நிலையான மாற்றத்தை இலங்கை ஆதரிப்பதுடன் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மேம்படுத்தப்பட்ட உணவு உற்பத்தியை ஊக்குவிக்கிறது. எந்த ஒரு குடிமகனும் உணவு தேவைக்காக துன்பப்படக்கூடாது, எந்த ஒரு குழந்தையும் போசாக்கின்மைக்கு பலியாகிவிடக்கூடாது என்ற இரு நோக்கங்களுடன் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தை ஆரம்பித்துள்ளது இலங்கை.
கல்வியை வழங்குவதற்கான டிஜிட்டல் முறைகளுக்கு விரைவான மாற்றங்கள் கல்வி அமைப்பில் உலகளாவிய அணுகல் குறிப்பாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் குழந்தைகளின் பங்கேற்பு மற்றும் உயிர் வாழ்வை அச்சுறுத்தியது. இலங்கை டிஜிட்டல் பிளவை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதுடன் எந்தவொரு குழந்தையும் பின்தங்கி இருக்காது என்பதை உறுதிப்படுத்துகிறது. இலங்கை பல தசாப்தங்களாக பயங்கரவாதத்திற்கு பலியானது. பயங்கரவாதிகளின் இலக்குகளை தேர்ந்தெடுப்பது, நிதி மற்றும் தீவிரமயமாக்கல் முறைகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களை ஆயுதங்களாக பயன்படுத்துவது தொடர்ந்தும் உருவாகி வருகிறது. வன்முறை தீவிரவாதத்திற்கு வழிவகுக்கும் தீவிர சித்தாந்தங்களை எதிர்ப்பதற்கும் பயங்கரவாதிகளின் இணையம் மற்றும் சமூக ஊடக தளங்களின் பயன்பாடு மற்றும் துஷ்பிரயோகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் சட்டமன்ற நடவடிக்கைகள் மற்றும் சட்ட நடைமுறைப்படுத்தல் வழிமுறைகள் முன்வைக்கப்பட வேண்டும். நிலையான மற்றும் பலமான எதிர்காலத்தை கட்டியெழுப்ப ஐக்கிய நாடுகள் சபை உட்பட சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்பும் ஆதரவும் அவசியம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். குறிப்பாக அவருடைய அந்த உரையினுடைய சுருக்கத்திலே அரசமைப்பிற்கு உட்பட்டே கருத்து சுதந்திரத்திற்கு நாட்டில் இடம் அளிக்கப்படும் என்கிற விடயம் மிக துல்லியமாக வெளிப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இது பிரதான தலைப்புச் செய்தி என்று ஈழநாடு பத்திரிகையிலே இங்கே அவை தவிர குறிப்பாக ஈழநாட்டின் முற்பக்கத்தில் இருந்தே அதனோடு தொடர்புபட்ட சில செய்திகள். இலங்கை உட்பட அயல் நாடுகளுக்கு விதிவிலக்காக இந்தியா உதவியது. ஐநாவில் இந்திய வெளிவகார அமைச்சர் ஐநாவில் தெரிவித்த கருத்து. அதாவது குறுகிய தேசிய நிகழ்ச்சி நிரலுக்கு அப்பால் சர்வதேச சமூகம் உயர வேண்டும் என்று கூறும்போது இந்தியா தனது பங்குக்கு இலங்கை உட்பட அயல் நாடுகளுக்கு உதவ விதிவிலக்கான நேரங்களில் விதிவிலக்கான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. குறிப்பாக எரிபொருள் அத்தியாவசிய பொருட்கள் தொடர்பிலே இலங்கைக்கு இந்தியா செய்த உதவி ஐநாவிலே நினைவு கூறப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் வர்த்தக தீர்விற்காக இந்தியா 3.8 பில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வழங்கியதாக இந்திய வெளிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நேற்று ஐநாவின் 77வது மாநாட்டில் உரையாற்றிய அவர் உலகளாவிய கவனம் உக்ரைனில் இருக்கும் அதேவேளை இந்தியா மற்ற சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. எமது அயல் நாடுகளில் சில கோவிட் தொற்று நோய் மற்றும் தற்போதைய மோதல்களால் மோசமாக பாதிக்கப்பட்டன. இந்த நிலையில் விதிவிலக்கான நடவடிக்கைகளை எடுத்தது இந்தியா அவர்களுக்கு அயல் நாடுகளுக்கு உதவியது என்றார் என்று இந்திய வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கரை மேற்கோள் காட்டிய அந்த செய்தி. இலங்கை உட்பட அயல் நாடுகளுக்கு விதிவிலக்காக இந்தியா உதவியது. உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக உக்ரைனுடைய யுத்தம் தொடர்பிலே கவனம் செலுத்திய பொழுது இலங்கைக்கு இந்தியா உதவியது மாத்திரமல்லாமல் அயல் நாடுகளுக்கு தன்னுடைய விதிவிலக்கை மீறி இந்தியா உதவியிருக்கிறது என்பதை இந்திய வெளிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று ஐக்கிய நாடுகள் சபையிலே பதிவு செய்திருக்கிறார். அருகில் இந்த இன மத பிரச்சனைகளுக்கு பேச்சு மூலம் விரைவில் தீர்வு காணப்படும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரம சொல்லியிருக்கிறார். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இப்போது வெளிவகார அமைச்சர் அலி சஃப்ரியினுடைய கருத்தை தொடர்ந்து இந்தியாவும் சில விடயங்களை இலங்கைக்கு தான் உதவியிருப்பதை மேற்கோள் காட்டியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த இனமத பிரச்சனைகளுக்கு பேச்சு மூலம் விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தை பார்க்கலாம். இலங்கைக்கு ஜனநாயக நாடு, இலங்கை ஒரு ஜனநாயக நாடு. இங்கு வாழும் சகல இனத்தவர்களுக்கும் அனைத்து மதத்தவர்களுக்கும் சம உரிமைகள் கிடைத்தே ஆக வேண்டும். எனவே நாட்டில் இனமத ரீதியில் எழுந்துள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் சகல தரப்பினருடனும் சுமூகமாக பேசி விரைவில் தீர்வு காண்போம். இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் தெரிவித்திருக்கிறார். குருந்தூர் மலை திருக்கோணேஸ்வரம் விவகாரங்கள் தொடர்பில் தமிழ் அரசியல்வாதிகளுக்கும் சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் இடையில் எழுந்துள்ள கருத்து மோதல்கள் தொடர்பில் கருத்துரைத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கர் இனவாதம் மதவாத ரீதியில் கருத்துக்களை வெளியிடுவோர் நாட்டின் இன நல்லிணக்கத்தையும் மத நல்லிணக்கத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இனத்தவர்களும் தங்களுக்குரிய முழுமையான உரிமைகளை கோரி நிற்பார். அதேவேளை ஒவ்வொரு மதத்தவர்களும் தங்கள் மத உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டார். எனவே இனமத ரீதியில் எழும் பிரச்சனைகளுக்கு பேச்சு மூலமே தீர்வு காண வேண்டும். அதை விடுத்து இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டு பிரச்சனைகளை பெரிதப்படுத்தி எந்த தரப்பினரும் முயலக்கூடாது என்று ரணில் விக்ரமசிங்கர் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவை இன்றைய பிரதான ஒரு தலைப்புச் செய்திகள் இந்த தொகுப்பாக இன்றைய ஈழ நாட்டிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம். இங்கே உதயன் பத்திரிகை இந்த வடக்கில் இருக்கக்கூடிய படையினருக்கு அரச காணிகள் சுவீகரிக்கப்படுவதை மேற்கோள் காட்டி பிரதான தலைப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக இப்போது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கிறார். அவர் திருக்கோணேச்சரம் மற்றும் குருந்தூர் மலையிலே அமைக்கப்பட்டு வரும் விகார் இது போன்ற சர்ச்சைகளுக்கு மத்தியிலே இன மத வன்முறைகளை தூண்டுகிற வகையிலே கருத்துக்களை வெளியிடப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று கூறிக்கக்கூடிய நிலையில் ஐக்கிய நாடுகள் சபையிலே அங்கே வெளிவகார அமைச்சர் அலி சஃப்ரியினுடைய கருத்து அரசமைப்பிற்கு உட்பட்டே கருத்து சுதந்திரத்திற்கு இடமிருக்கிறது என்பதை பதிவு செய்கிறது. இந்நிலையில்தான் இங்கே வடக்கிலே இந்த
மாகாண சபை இயங்காத சூழலிலே இந்த படையினருக்கான காணி சுவீகரிப்பு மும்முரமாக இடம்பெற்று வருவதை சுட்டிக்காட்டியிருக்கிறது உதயன். 22,000 குடும்பங்களுக்கு வசிக்க காணி இல்லாத நிலையில் 40 ஏக்கர் பாதுகாப்பு தரப்பிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. பார்க்கலாம், வடக்கு மாகாண சபையின் ஆயுள் காலம் முடிவடைந்த பின்னர் பாதுகாப்பு தரப்பினருக்கு 40 ஏக்கர் அரச காணிகள் இதுவரை உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளன. தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வடக்கு மாகாண காணி திணைக்களம் வழங்கிய பதிலில் இருந்தே இந்த விடயங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன என்பதை உதயனின் பிரதான தலைப்புச் செய்தி பதிவு செய்கிறது. குறிப்பாக தமிழ் அரசியல்வாதிகள் ஜனாதிபதியாக கோட்டாபய ராஜபக்சே இருக்கிற பொழுது அவரை சென்று சந்தித்து இங்கே வடக்கிலே படையினருக்கான காணி சுவீகரிப்பு இடம்பெறுகிறது என்கிற விவகாரங்களை எல்லாம் சுட்டிக்காட்டிய வேளையில் அப்படி ஒரு சம்பவம் இடம்பெறுகிறதா என்று அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி ஜனாதிபதியே குறிப்பிட்டிருந்தார். இப்போது பிரச்சனைகள் வேறு விதத்தில் திரும்பியிருக்கின்றன. இந்நிலையில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஊடாகத்தான் இந்த ஒரு வினா ஒன்று வினாவப்பட்டிருக்கிறது. இந்த வடக்கு மாகாண காணி திணைக்களம் இது தொடர்பிலே பதிலொன்றை வழங்கியிருக்கிறது. வடக்கில் உள்ள படையினருக்கு அரச காணிகள் சுவீகரிப்பு என்கிற விடயம் அதிலிருந்து வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே 22,000 குடும்பங்கள் காணிகள் இல்லாமல் இருக்கும் சூழலில் இந்த காணிகள் குறிப்பாக இந்த காணிகள் 2019 2020 2021 2022 ஆண்டுகளில் கையளிக்கப்பட்டுள்ளன. கடற்படையினருக்கு 22.15 ஏக்கரம், போலீசாருக்கு 9.5 ஏக்கரம், இராணுவத்தினருக்கு 6.25 ஏக்கரம், விமானப்படைக்கு 1.24 ஏக்கரம் வழங்கப்பட்டுள்ளன. போலீசாருக்கு 2019 ஆம் ஆண்டு அரச காணிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஒட்டு சுற்றானில் 0.4 ஏக்கரும், புதுக்குடியிருப்பில் 4.9 ஏக்கரும், கொக்கிளாயில் 1 ஏக்கரும், பழையில் 2 ஏக்கரும், நைனாதீவில் 0.25 ஏக்கரும், வவுனியா தெற்கில் 1 ஏக்கரும் வழங்கப்பட்டுள்ளன. 2020 ஆம் ஆண்டு கடற்படையினருக்கு சங்கானை பிரதேச செயலர் பிரிவில் அராலியில் 0.37 ஏக்கரும், யாழ்ப்பாணத்தில் 0.06 ஏக்கரும், ஊர்காவற்றுறை மெலிஞ்சுமுனையில் 0.3 ஏக்கரும், கொக்கு தொடுவாயில் 3.39 ஏக்கரும், கொக்கிளாய் கிழக்கில் 1.49 ஏக்கரும், பூநகரியில் 7.38 ஏக்கரம், மண்டைத்தீவு தெற்கிலே 0.62 ஏக்கரும், அல்லைப்பட்டியில் 0.25 ஏக்கரும், வேலணி கிழக்கில் 0.25 ஏக்கரும், ஊர்காவற்றுறை சுருவிலில் 0.19 ஏக்கரம் வழங்கப்பட்டுள்ளன. விமானப்படையினருக்கு கேப்பாப்பிளவிலே 1.24 ஏக்கர் வழங்கப்பட்டுள்ளது. இராணுவத்தினருக்கு கரைத்துறை பற்றில் 1.83 ஏக்கர் கையளிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இராணுவத்தினருக்கு முசலியில் 4.42 ஏக்கரம், கடற்படையினருக்கு வேலணையில் 0.331 ஏக்கரம், நெடுந்தீவில் 1.5 ஏக்கரம் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு கடற்படையினருக்கு பூநகரி பொன்னாவளியில் 5 ஏக்கரும், வலைப்பாட்டில் 0.25 ஏக்கரும், முசலியில் 0.21 ஏக்கரும், காரைநகரில் 0.04 ஏக்கரும் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்த அரச காணிகளுக்குரிய கோரிக்கைகளில் சில பாதுகாப்பு தரப்பினரால் வடக்கு மாகாண சபை இயங்கிய காலத்தில் முன்வைக்கப்பட்ட வேளை அப்போதைய காணி அமைச்சராக இருந்த முதலமைச்சர் க. விக்னேஸ்வரனால் அவை நிராகரிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று வருகிற அந்த செய்தி இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி வடக்கில் உள்ள படையினருக்கு அரச காணிகள் தாரை வார்ப்பு என்ற தலைப்பில் காணப்படுகிறது. அங்கே அளவு மட்டங்கள், அதாவது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலத்தினால் விடுக்கப்பட்ட கேள்விக்கு அங்கே பதிலளித்துள்ள வடக்கு மாகாண காணி திணைக்களம் இந்த பகுதியில் எவ்வளவு ஏக்கர் நிலத்தை படையினருக்கு குறிப்பாக இராணுவத்தினர் கடற்படையினர் என்று பல்வேறு தரப்பினரும் சுவீகரித்திருக்கிறார்கள் என்கிற விடயத்தை அங்கே தெளிவாக கோடிட்டு காட்டியிருக்கிறது. இதேவேளை நாங்கள் ஏனைய பிரதான தலைப்புச் செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக கவனத்தை ஈர்க்கிற ஒரு செய்தி உதயனின் முன்பக்கத்திலிருந்து கட்டமிடப்பட்டிருக்கிறது. உயிர் கொல்லி ஹெரோயின் கனோலா ஊடாக ஏற்றும் இளைஞர்கள், தவறான முடிவெடுத்து இளைஞன் உயிரிழப்பு. இவை மிக முக்கியமாக வடக்கில் 5 ஆண்டுகளில் 742 சிறுவர் துஷ்பிரயோகம், சிறுவர் நன்னடத்தை திணைக்களம் தகவல் போன்ற செய்திகள், மிக முக்கியமாக வீட்டிலிருந்தோரை தாக்கி நகை பணம் கொள்ளை போன்ற செய்திகள் இந்த போதையினுடைய தாக்கத்தை மிக துல்லியமாக படம் பிடிக்கின்றன. உயிர்கொலி ஹெரோயின் கனோலா ஊடாக ஏற்றும் இளைஞர்கள் என்று இருக்கிற செய்தியின் விரிவாக்கத்தை இப்போது பார்க்கலாம். கிளிநொச்சி மாவட்டத்தில் மருத்துவமனைகளிலே சிகிச்சைக்கு வருகிற இளைஞர்கள் தமக்கு தொடர்ச்சியாக ஊசியை ஏற்றுவதற்கு பதிலாக பயன்படுத்தப்படும் கனோலா என்ற மருத்துவ உபகரணத்தை பொருத்தியதும் மருத்துவமனைகளிலிருந்து நழுவி செல்கின்றனர் என்றும், அவ்வாறு போடப்படும் கனோலா ஊடாக உயிர்கொல்லி ஹெரோயினை அவர்கள் உட்செலுத்துகின்றார்கள் என்றும் அதிர்ச்சி தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது. தொடர்ச்சியாக ஊசி ஊடாக உயிர்கொல்லி ஹெரோயினை பயன்படுத்துபவர்கள் குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் உடலில் ஊசியை ஏற்ற முடியாத நிலைமை உருவாகும்.
அப்பாறான இளைஞர்கள் கிளிநொச்சியில் உள்ள மருத்துவமனைகளுக்கு வெவ்வேறு நோய் நிலைமைகளை கூறி சிகிச்சைக்காக செல்கிறார்கள். மருத்துவமனைகளில் தொடர்ந்து ஊசி ஏற்றப்படுவதற்காக பயன்படுத்தப்படும் கனூலா போடப்பட்டதும் மருத்துவமனைகளில் இருந்து நழுவிவிடுகிறார்கள். பின்னர் தமக்கு போடப்பட்டுள்ள கனூலா ஊடாக உயிர்கொல்லி ஹீரோயினை ஏற்றிக்கொள்கிறார்கள். இது ஆபத்தானது என்று மருத்துவர்கள் எச்சரித்திருக்கிறார். ஆக அவர்களுடைய விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் வைத்தியசாலைகளிலே அந்த விவரங்கள் ஊடாக மிக முக்கியமாக அவற்றை அந்தந்த கனூலா என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு வகையான மருந்து ஏற்றுகிற உடலில் மருந்து உட்செலுத்துகிற அந்த கருவி அவர்கள் பொறுத்துக்கிற பொழுது அதன் பின்னதாக அவர்கள் வைத்தியசாலையிலிருந்து நழுவுகிறார்கள் என்றால் இது வெறுமனே அறிக்கை இடலுக்கு மாத்திரம் போதுமானது கிடையாது. ஆகவே மிக முக்கியமாக இந்த விடயத்தை இந்த இப்போது சிறுவர் நன்னடத்தை அதிகாரிகள் போல சமூக மட்ட அமைப்புகள் சமூக சீர்திருத்தவாதிகள் இம்மவர்கள் மிக ஒரு அழிவின் ஒரு விளிம்பில் நிற்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய முகவரிகளை தேடி பிடித்து அவர்களை போதைப்பொருள் தடுப்பு மையங்களிலும் புனர்வாழ்வு மையங்களிலும் அனுமதிக்க வேண்டிய மிக தாற்பரிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது என்பதை இங்கே சுட்டி சொல்கிறோம். உயிர்கொல்லி ஹெரோயின் என்கிற செய்தியிலே தவறான முடிவெடுத்து இளைஞன் உயிரிழப்பு என்கிற செய்தியை தொடர்ந்து வாசித்தளிக்கலாம். தெல்லிப்பள்ளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. உயிர்கொல்லி ஹெரோயின் பாவனைக்கு அடிமையான இளைஞன் ஒருவன் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த சம்பவம் ஒன்று இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 23 வயதுடைய இளைஞர் தான் இவர் உயிரிழந்திருக்கிறார். நேற்று அவர் உயிரிழந்திருக்கிறார். கொழும்புக்கு சென்றிருந்த காலத்தில் உயிர்கொல்லி ஹெரோயின் ஹெரோயினுக்கு இவர் அடிமையாகி இருக்கிறார் என்று உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள். யாழ்ப்பாணம் வந்த பின்னர் உயிர்கொல்லி ஹெரோயின் பாவனையிலிருந்து விடுபடுவதற்காக முறையற்ற மருத்துவ சிகிச்சைகளை அவர் தனியார் மருத்துவமனையில் பெற்றுள்ளார். அதன் காரணமாக சில காலங்களில் பின்னர் மீளவும் உயிர்கொல்லி ஹெரோயின் பாவனைக்கு அவர் அடிமையானார் என்றும் உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேவேளை நாங்கள் வாசித்தளிக்க வேண்டிய இதனோடு தொடர்புபட்ட மற்றும் ஒரு செய்தி. வடக்கில் 5 ஆண்டுகளில் 742 சிறுவர் துஷ்பிரயோகம், சிறுவர் நன்னடத்தை திணைக்களம் தகவல். வடக்கு மாகாணத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் 742 சிறுவர்கள் பாலியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக சிறுவர் நன்னடத்தை திணைக்களம் அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. அத்துடன் இளவயது கர்ப்பம் காரணமாக 49 சிறுமிகள் பாதுகாப்பு இல்லத்தில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இவ்வாறு சிறுவர் நன்னடத்தை திணைக்களம் தகவல்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த நன்னடத்தை திணைக்களத்தின் தகவல்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கிலே யாழ் மாவட்டத்திலேயே அதிகளவான துஷ்பிரயோகங்கள் பதிவாகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் பதிவாகி இருக்கின்றன. 2018 பாலியல் ரீதியாக 105 பேர், உடலியல் ரீதியாக 91 பேர் துஷ்பிரயோகத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். 2019 106 பேர் பாலியல் ரீதியாக, 65 பேர் உடலியல் ரீதியாகவும், 2020 பாலியல் ரீதியாக 118, உடலியல் ரீதியாக 52, கடந்த ஆண்டு பாலியல் ரீதியாக 123, உடலியல் ரீதியாக 15 பேரும் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வரை பாலியல் ரீதியாக 59 பேர், உடலியல் ரீதியாக 8 பேரும் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். மிக கனதியான செய்திகளை காலையிலேயே நாங்கள் வாசித்தளிக்க வேண்டிய ஒரு இக்கட்டில் இருக்கிறோம். பணி அதுவாக இருக்கிறது. 742 சிறுவர்கள் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே மறுபுறத்தில் பார்க்க போனால் கனூலாவை ஏற்றிக்கொண்டு உடலிலே ஹெரோயினை செலுத்துவதற்காக கனூலா பொருத்தப்பட்டதன் பின்னர் வைத்தியசாலைகளிலிருந்து தப்பிச் செல்லுகிற இளைஞர்களும் தவறான முடிவுகளை எடுத்து உயிரிழக்கிற இளைஞர்களும் இங்கே பாலியல் துஷ்பிரயோகம் இளவயது கர்ப்பம் போன்றவை இந்த சமூகத்தை பாரியளவில் தாக்கி கொண்டிருக்கிற விடயங்களையும் நாங்கள் இங்கு மீண்டும் பதிவு செய்கிறோம். காரணம் இது ஒரு மிகவும் இந்த ஒரு இக்கட்டிலிருந்து எமது சமுதாயத்தை எமது சமூகத்தை எம்முடைய மாணவர்களை எமது இளம் தலைமுறையை எதிர்கால சந்ததியினரை மீட்டெடுக்க வேண்டிய பாரிய பொறுப்பும் கடமையும் அனைவருக்கும் இருக்கிறது. நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவெளி. விளம்பர இடைவெளியின் பின் இணைந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பத்திரிகைகளோடு நவம்பர் பட்ஜெட்டிற்கு முன்னர் அரசை கவிழ்க்கும் முயற்சியில் எதிரணி பாராளுமன்றத்தில் அரசின் பெரும்பான்மை பலத்தை இல்லாமல் செய்யும் நடவடிக்கை துரிதம் என்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி வருகிறது.
அடுத்த ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் வரும் நவம்பரில் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு முன் அரசாங்கம் பாராளுமன்றத்திலே பெரும்பான்மை பலத்தை இழக்கக்கூடும் என்று எதிர்க்கட்சிகள் கூறுகின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்திற்கு பாராளுமன்றத்தில் இருக்கும் பெரும்பான்மை பலத்தை இல்லாமல் செய்வதற்கு தாங்கள் செயற்படுவதற்கான தூரம் வெகு தொலைவில் இல்லை என்று எதிர்க்கட்சியில் உள்ள சிலர் கூறுகிறார்கள். தற்போது சபையில் எதிரணியின் பலம் 113க்கும் இடையில் இருப்பதாக கணிப்பிடப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு தாங்கள் அரசை கவிழ்க்க முயற்சியில் ஈடுபடுவதாக இங்கே வருகிற செய்தி. தங்களிடம் இப்போது 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் இருப்பதாக அநேகமானோர் ஒப்புக்கொள்கிறார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கமா தற்போது சபையில் சுயேட்சையாக அமர்ந்திருக்கிறார். எதிர்க்கட்சிக்கு இப்போது 101 எம்பிக்கள் இருப்பதாக பத்திரிகைக்கான நேர்காணலின் போது அவர் தெரிவித்தார். அவர்கள் விரும்பினால் நவம்பரில் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டத்தின் போது அரசாங்கத்தை பதவி நீக்கம் செய்வதற்கான எண்ணிக்கையை கொண்டிருப்பார்கள் என்ற நம்பிக்கையையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இதேவேளை அனைத்து கட்சி அரசாங்கம் அமைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை தற்போது ஸ்தம்பிதமடைந்துள்ள நிலையில் மேலும் பல எம்பிக்களை தன்பக்கம் இழக்கும் முயற்சிகளை அரசு தரப்பு இரட்டிப்பாக்கி வருவதாக ஆளும் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வரவு செலவு திட்டம் நிதி ஒதுக்கீட்டு சட்டம் அல்லது அதாவது வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டு சட்டம் அல்லது நிதி தொடர்பான முக்கிய சட்டங்களில் பாராளுமன்றம் தோல்வியடையுமானால் அந்த சட்டங்கள் அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றவாறு அந்த செய்தி காணப்படுகிறது. குறிப்பாக அந்த நிதி தொடர்பான அல்லது அந்த வரவு செலவு திட்டம் பட்ஜெட் சம்பந்தமான ஒதுக்கீடுகளிலே பாராளுமன்றத்திலே அந்த சட்டங்கள் இயற்றி அங்கு வாக்கெடுப்பிற்கு விடப்படுகிற பொழுது அது தோல்வியடைந்தால் அரசாங்கம் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற விடயம் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம். இவை பிரதான தலைப்புச் செய்தி. இன்றைய தினக்குரலில் இந்த செய்தி மிக முக்கியமாக தினக்குரல் பத்திரிகையிலிருந்து மற்றும் ஒரு செய்தி கவனத்தை ஈர்க்கிறது. மாணவர் வருகை பெரும் வீழ்ச்சி, உண்ண வீட்டில் உணவு இல்லை, கட்டமிடப்பட்டிருக்கிறது அந்த செய்தி. கொழும்பு நகரில் உள்ள பாடசாலைகள் முதல் நாட்டின் தொலைதூர பகுதிகள் வரை வீட்டில் உண்பதற்கு போதுமான அளவு உணவு இல்லை என்பதால் மாணவர்களின் வருகை வெகுவாக குறைவடைந்துள்ளது. இதனை அடுத்து அதிபர்கள், ஆசிரியர்கள் மற்றும் விரிவாக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். கல்வி அதிகாரிகள் சமாளிக்க உதவும் வழிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாட்டில் நீண்டகாலமாக நிலவும் போசாக்கு குறைபாடு பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக மோசமடைந்துள்ளது. இதே இணை ஆசிரியர் சேவை சங்கத்தின் நிறைவேற்று செயலாளர் விமல் பியத்திச தெரிவித்திருக்கிறார். முன்னதாக 1.1 மில்லியன் மாணவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியிருந்த நிலையில் 2 ஆண்டுகளாகியும் அது நடக்கவில்லை. உணவு பணவீக்கம் 90% மாறியிருக்கிறது. அதேவேளை பெற்றோரின் வருமானம் குறைந்துள்ள நிலையில் மாணவர்களுக்கு உணவுக்காக 30 ரூபாய் வழங்குவது பயனற்றது. கிராமங்களை விட கொழும்பில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. ஏனெனில் கிராமங்களில் உள்ள மாணவர்கள் தங்கள் சுற்றுப்புறங்களில் இருந்து உணவு மற்றும் தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியும். எனினும் கொழும்பில் அனைத்தையும் பணத்தால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடிகிறது. தேசிய அதிபர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் மொஹான் பராக்கிரம வீரசிங்கா பாடசாலைகளில் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டார். இதனையடுத்து தற்போது ஆசிரியர்களின் ஆதரவுடன் மாணவர்களுக்கு கஞ்சி விநியோகம் செய்யப்படுகிறது. மாணவர்களின் பெற்றோர்களும் இதற்கு உதவுகிறார். சுமார் 60% மாணவர்கள் மட்டுமே இப்போது பள்ளிக்கு வருகிறார்கள். மேலும் காலை பிரார்த்தனை காலம் குறைக்கப்பட்டுள்ளது என்றும் மொஹான் பராக்கிரம வீரசிங்க தெரிவித்தார். அதாவது வந்து ஆசிரியர்களின் ஆதரவோடு மாணவர்களுக்கு கஞ்சி விநியோகம் செய்யப்பட்டாலும் சில பெற்றோர்களும் இதற்குதவினாலும் இந்த வறுமை கோட்டுக்குட்பட்ட பிள்ளைகள், மிகவும் குறைந்த வருமானத்தை பெறுகிற குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகள் மிக மோசமான நிலையிலே இருப்பதாக அந்த செய்தி ஒரு கவனத்தை ஈர்க்கும் செய்தியாக காணப்படுகிறது. நாட்டினுடைய பொருளாதார வீழ்ச்சி இன்று தினக்கூலிகளாக இருக்கக்கூடிய நாட்கூலிகளாக இருக்கக்கூடியவர்களை பாதித்திருக்கிறது. குறிப்பாக அது அரசு சேவையில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, தனியார் சேவைகளிலே நிரந்தர கடமைகளில் ஈடுபடுத்தவர்களாக இருந்தாலும் சரி, அன்றன்றாடு தொழிலுக்கு சென்று அதன் மூலமாக வருமானத்தை ஈட்டிக்கொள்ள முடியும் இயலுமானவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரது வாழ்க்கையிலும் ஆக செல்வந்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் தவிர்த்து ஏனையவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதாவது வந்து இப்போது நாம் வாழ்கிற வாழ்க்கை என்பது தான் எமக்கு சொந்தமானது என்றும், இவ்வளவு காலமும் நாம் வாழ்ந்த வாழ்க்கை என்பது இந்த நாட்டில் வாழக்கூடிய பிரஜைகளாக இருக்கக்கூடிய எமக்கு சொந்தமானது அல்ல, அது மானிய அடிப்படையிலும் கடன் அடிப்படையிலும் நாம் வாழ்ந்த வாழ்க்கை என்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் வாழ்நாள் பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பள்ளி ஒரு நிகழ்ச்சியிலே நான் அவரோடு பேசுகிறப்போது சுட்டி காட்டியிருந்தார். மிக முக்கியமான ஒரு பதிவாக நான் அதனை பார்க்கிறேன். இப்போது வந்து பார்த்தால் நாட்டின் பணவீக்கம்
இந்த பொருளாதார சரிவு நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இக்கட்டான சூழ்நிலை இந்த மக்களினுடைய வாழ்க்கையிலே எப்படியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை இப்போது நான் வாசித்தளித்த இந்த மாணவர் வருகை பெரும் வீழ்ச்சி உண்ண வீட்டில் உணவு இல்லை என்கிற செய்தி மிக தெளிவாக பதிவு செய்கிறது என்பது சுட்டி சொல்ல வேண்டும். இப்போது ஒரு வருமானம் வருகிறது என்றால் அந்த வருமானத்தை தாண்டி குடும்பத்தினுடைய உணவு தேவையை ஈடு செய்வதற்காக அனைவருக்கும் அதாவது மத்தியதர வர்க்கத்தினர் ஆக குறைந்த மிக வறுமை கோட்டின் வாழக்கூடிய வறுமையில் இருக்கக்கூடியவர்களை பாதித்திருக்கிறது என்பதை இங்கு பதிவு செய்ய வேண்டும். இனிய செய்திகள் வலம்புரை பத்திரிகையிலிருந்து பிரதான தலைப்புச் செய்திகள் உட்பட இனிய செய்திகளை நாங்கள் இங்கே வாசித்தளிக்கலாம். இங்கே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. வேலன் சுவாமிகள் மூலமாக தியாகத்தின் வேள்வியை அஞ்சலிக்காக திரளுங்கள், தியாகத்தின் வேள்வியை அஞ்சலிக்க திரளுங்கள். அது வேலன் சுவாமிகள் அழைப்பு என்கிற வகையில் காணப்படுகிற செய்தி மாத்திரமல்லாமல் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் என்று இதுவரை இல்லாத அளவு பெரும் எழுச்சியுடன் இடம்பெறும் அனைவரையும் ஒன்று திரளுமாறு நினைவேந்தல் புது கட்டமைப்பு அழைப்பு. பிரதான தலைப்பு இன்றைய வலம்புரையில் தியாக தீபம் திலீபனின் 35வது ஆண்டு நினைவேந்தலின் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று திங்கட்கிழமை இதுவரை காலமும் இல்லாத அளவிற்கு மாபெரும் எழுச்சியாக இடம்பெறவிருக்கிறது. எனவே அனைவரையும் காலை 10 மணி அளவில் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்திற்கு வருகை தந்து உங்கள் அஞ்சலிகளையும் வணக்கங்களையும் செலுத்திக் கொள்ளுமாறு நினைவேந்தல் பொது கட்டமைப்பைச் சேர்ந்த தவத்திரு வேலன் சுவாமிகள் தெரிவித்திருக்கிறார் என்று விரியும் அந்த செய்தி. நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபிக்கு அருகில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் திலீபனின் இறுதி நாள் ஏற்பாடுகள் தொடர்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதாவது இன்று காலை 8:30 முதல் நண்பகல் 12 வரை நல்லூரில் தியாக தீபம் திலீபனின் நினைவாலயம் அமைந்துள்ள யாழ் பருத்தத்துறை வீதி மூடப்பட்டிருக்கு. காலை 8 மணி அளவில் தியாக தீபம் திலீபனின் பிறந்த இல்லமான ஊரளவில் இருந்து ஆரம்பித்து நல்லூரை வந்தடைய உள்ளது பேரணி. சரியாக முற்பகல் 10:48 அளவில் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் பொதுச்சுடரேற்றல், அக வணக்கம், மலர் மாலை அணிவித்தல், மலர் அஞ்சலி செலுத்தல் ஆகிய நிகழ்வுகள் இடம்பெறும். நாங்கள் அனைவரும் திலீபன் நினைவேந்தலை பெரும் எழுச்சியாக முன்னெடுக்க வேண்டும். காலையிலிருந்து நண்பகல் 12 வரை யாழ் மாவட்டத்தில் அமைந்துள்ள வர்த்தக நிலையங்களை மூடி வர்த்தகர்கள் அனைவரும் நினைவாலயத்திற்கு வருகை தந்து கலந்து கொள்ள வணிகர் கழகங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். யாழ் மாவட்டத்தின் எந்த பகுதிகளில் இருந்தும் தமிழுறவுகள் நல்லூரில் இடம்பெறும் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு அவர்களை இலவசமாக பயணிக்க அனுமதிக்க வேண்டும் என்று யாழ் மாவட்ட தனியார் போக்குவரத்து சங்கத்திடமும் வேண்டுகோள் விடுக்கிறோம் என்றும் அவர் நினைவேந்தல் கட்டமைப்பு இப்போது தியாக தீபம் திலீபனுக்கு நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த கட்டமைப்பிலே ஒருவராக இருக்கக்கூடியவர் வேலன் சுவாமிகள் இந்த அழைப்பை தியாகத்தின் வேள்வியை அஞ்சலிக்க திரளுங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். ஒரு பொது அழைப்பாக காணப்படுகிறது. அதற்காக வர்த்தக சங்கங்கள் மற்றும் தனியார் போக்குவரத்து சாலையினர் குறிப்பாக அதற்கு உதவ வேண்டும் என்பதும் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இதேவேளை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலிருந்து தியாக திலீபனின் ஊர்தி பவனி என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. திலீபனின் 35வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலிருந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஊர்தி பவனி ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில்தான் இந்த தியாக தீபம் திலீபனினுடைய ஊர்தி பவனி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று இருக்கிற செய்தியினுடைய விரிவாக்கமாக பல்கலைக்கழக பிரதான வளாகத்திலிருந்து குறித்த ஊர்தி பவனி ஆரம்பிக்கப்பட்டு யாழ் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் ஊர்தி பயணிக்க உள்ளது. இன்று திங்கட்கிழமை காலை நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்தை அந்த ஊர்தி வந்தடையும் என்று காணப்படுகிறது. இது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து தியாகி திலீபனின் ஊர்தி பவனி என்று காணப்படும். அதேவேளை நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் தீவக பகுதியிலே தியாக தீபம் திலீபனினுடைய உருவப்படத்தை தாங்கி அங்கு அஞ்சலிப்பதற்கான ஏற்பாடுகளோடு அது வீதியிலே செல்பவர்கள் தமிழ் உணர்வாளர்கள் இந்த பிரச்சனைகளை புரிந்தோர் அகிம்சை வழியிலே இன்றும் போராட துடிக்கிறவர்கள் பலரும் அதற்கு அஞ்சலி செலுத்தியதை நாம் அவதானிக்க முடிந்தது. யாழ்ப்பாணம் தீவக பகுதிகளிலே நேற்று தியாக தீபம் திலீபனின் உருவப்படத்தை திருவுருவத்தை தாங்கிய ஊர்தி அங்கே பவனியாக வந்ததை அவதானிக்க முடிந்தது. இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நல்லூரிலே அவர் உயிரிழந்த அந்த நினைவிடத்தில் இன்றைய அந்த நினைவேந்தல் நிகழ்வு பெருமளிச்சியோடு நடைபெறும் என்று நினைவேந்தல் கட்டமைப்பு அழைப்பு விடுத்திருக்கிறது. அருகில் நினைவேந்தலை முன்னிட்டு நல்லூரில் நேற்று உண்ணாவிரதம் என்று ஒரு செய்தி விரிகிறது. தியாக தீபம் திலீபனின் சிந்தனைகளை எதிர்கால சந்ததியினருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் எனும் நோக்கத்துடன் திலீபனின் 35வது ஆண்டு நினைவேந்தலின் 11வது நாளான நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி முதல்
மாலை 5 மணி வரை நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் துலீபனின் நினைவு தோப்பி அருகே தியாக தீபம் துலீபன் நினைவேந்தல் பொது கட்டமைப்பின் ஏற்பாட்டில் உண்ணாநோன்பு இடம்பெற்றது. இந்த உண்ணாநோன்பு நிகழ்வில் தியாக தீபம் துலீபன் நினைவேந்தல் பொது கட்டமைப்பைச் சேர்ந்த தவத்திருவேலன் சுவாமிகள், முருகையா கோமகன், தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் எம் கே சிவாஜிலிங்கம், யாழ் மாநகர சபை பிரதி முதல்வர் து ஈசன், யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள், அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டார்கள். என்று வாரம் அந்த செய்தியை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இது வலம்புரி பத்திரிகையின் முற்பக்கத்தில் இந்த தியாக தீபம் துலீபன் தொடர்பான செய்திகளாக காணப்படும். அதேவேளை உதயன் பத்திரிகையின் உபதலைப்பு செய்தி ஒன்று காணப்படுகிறது. தியாக தீபம் துலீபனின் நினைவேந்தல், மல்லுக்கட்டும் அரசியல் தரப்புகள், இறுதி நாள் ஏற்பாடுகளின் போது முரண்பாடு, அநாகரிக நடவடிக்கைகளால் மக்கள் விசனம். தியாக தீபம் துலீபனின் இறுதி நாள் நினைவேந்தல் நிகழ்வு இன்று இடம்பெறவிருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளின் போது நேற்றைய தினம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியில் இரு பிரிவினருக்கிடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது. தியாக தீபம் துலீபனின் நினைவேந்தலை இந்த முறை யார் நடாத்துவது என்பது தொடர்பில் முதல் நாளிலிருந்து இந்த பிரச்சனைகள் இடம்பெற்று வருவதாக அந்த செய்தி விரிகிறது. பல்வேறு அசிங்கமான செயற்பாடுகளில் அரசியல் தரப்புகள் ஈடுபட்டு வருகின்றன. மக்களை முகம் சுளிக்க வைக்கும் நடவடிக்கைகளில் அவை ஈடுபடுகின்றன. இது தொடர்பில் பல தரப்புகள் சுட்டிக்காட்டியும் எந்த தரப்பும் அதனை ஏற்று கடைபிடிக்க தயாரில்லாத நிலையில் நினைவேந்தல் நிகழ்விற்கான பொது கட்டமைப்பு குழு ஒன்று உருவாக்கப்பட்டது. அதை சகல தரப்புகளும் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் ஏட்டிக்கு போட்டியாக அறிக்கைகளை அரசியல் தரப்புகள் அறிக்கைகளால் மோதிக்கொண்டதாக காணக்கூடியதாக இருக்கிறது அந்த செய்தி. ஆக சில விடயங்கள் இவர்களுடைய மோதல்களால் தமிழ் தேசியத்தின் பால் அக்கறை கொண்டு அன்று உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த தியாக தீபம் துலீபன் அண்ணா அவர்களுக்கு மிக முக்கியமாக அவருடைய அகிம்சை தோற்றுவிட்டதை போல அல்லது அதை தோற்க செய்யும் அளவிற்கு மிக ஒரு கீழ்த்தரமான செயற்பாடுகளை அரசியல் கட்சிகள் ஈடுபட்டு வருவது இங்கே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதாவது இறுதி நாள் ஏற்பாடுகளின் போதும் முரண்பாடு, அநாகரிக நடவடிக்கைகளால் மக்கள் விசனம் என்ற தலைப்பில் அந்த செய்தி. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் தொடர்ந்து இணையலாம். விளம்பர இடைவெளியின் பின்னர் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஈழநாடு பத்திரிகையின் முற்பக்கத்து முக்கிய செய்திகளை இணைக்கலாம். இங்கே ஐநா பிரதிநிதி இலங்கை வந்தார். ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் விவசாய அமைப்பின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி சிண்டி மெக்கெயின் தனது குழுவினருடன் உத்தியோகபூர்வ பயணமாக இலங்கை வந்தடைந்துள்ளார். நேற்று மாலை 4:30 விமானம் மூலம் அவர் நாட்டை வந்தடைந்தார். 4 நாட்கள் இலங்கையில் தங்கும் அவர் இதன்போது பல தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாடவிருக்கிறார். அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்குடன் இணைந்து மத்திய மாகாணத்திற்கு சென்று பாடசாலைகள், விவசாய ஆராய்ச்சி வசதிகள் மற்றும் சமூக அமைப்புகளை அவர் பார்வையிடுவார். அமெரிக்க அரசாங்கத்தால் நிதி அளிக்கப்பட்ட மனிதாபிமான உதவி திட்டங்களையும் அவர் தொடங்கி வைப்பார் என்றும் அந்த செய்தியிலிருந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஐநா வதிவிட பிரதிநிதி இலங்கை வந்தார் என்ற தலைப்பில் ஒளிப்படத்தோடு அந்த செய்தி. ஏனைய முக்கிய செய்திகளை இணைக்கலாம். ஏலவை வாசித்தளித்திருந்த துலீபன் நினைவேந்தலின் இறுதி நாள் நிகழ்வுகள் இன்று. தியாக துலீபன் நினைவாக நேற்று உண்ணாவிரதம் போன்ற செய்திகள், துலீபன் நினைவேந்தலில் முன்னணியினர் முரண்பாடு என்ற செய்திகளும் வாசித்தளித்தாயிற்று. இங்கே எரிபொருள் விலையை குறைக்கிறது ஐஓசி என்ற தலைப்பில் ஒரு செய்தி. எரிபொருள் விலையை குறைப்பதற்கு தயாராக இருப்பதாக லங்கா ஐஓசி நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன் முகாமைத்துவ பணிப்பாளர் மனோஜ் குப்தா இதற்கான தீர்மானம் பலசக்தி அமைச்சின் ஊடாகவே மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் பொது சந்தையில் மசகு எண்ணெய் விலை, அதாவது சர்வதேச சந்தையிலே மசகு எண்ணெயினுடைய விலை வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. எனினும் உள்ளூர் சந்தையில் அதனை நேரடியாக பிரதிபலிக்க முடியாது. தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருள் கடந்த காலங்களில் அதிக விலைக்கு கொள்வனவு செய்யப்பட்டன. வெளிநாட்டு நாணய நெருக்கடிகள் எரிபொருளை இறக்குமதி செய்வதற்காக நாணய கடிதங்களை விடுவிப்பதில் பல சிரமங்களுக்கு வழிவகுத்தது என்றும் குப்தா மேலும் கூறினார். இதேவேளை WTI மசகு எண்ணெய் பீப்பாய் 78.74 டாலராகவும் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் 86.35 டாலராகவும் சர்வதேச சந்தையில் விற்பனையாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது என்கிற செய்திகளை தாங்கியிருக்கிறது இன்று ஈழநாடு பத்திரிகை. ஏனைய முக்கிய செய்திகளை தொடர்ந்து உதயன் பத்திரிகையிலிருந்து இணைக்கலாம். இதுவரை வாசித்தளித்த செய்திகளை தவிர ஏனைய செய்திகள். ஆர்ப்பாட்டத்தில் கைதானோர் விடுவிப்பு என்கிற செய்தி
குறிப்பாக கொழும்பில் இருந்த அந்த செய்தி சோசலிச இளைஞர் அமைப்பின் கொழும்பில் அமைப்பு கொழும்பில் நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்திருந்த அந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தில் கைதானோர் விடுவிப்பு என்ற தலைப்பில் அந்த செய்தி இங்கே விரிவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது கைது செய்யப்பட்டவர்களிலே 82 பேர் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாளிகா கந்த நீதவான் முன்னிலையில் சந்தேக நபர்கள் முற்படுத்தப்பட்ட போதுதான் அவர்களில் 79 பேருக்கு போலீஸ் பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. மூவர் ஆழ்பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவர்களில் 2 தேரர்களும் 77 ஆண்களும் 4 பெண்களும் உள்ளடங்குகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்கிற செய்தி அது. ஆர்ப்பாட்டத்தில் கைதான ஒரு விடுவிப்பு சோசலிச இளைஞர் அமைப்பு கொழும்பில் நேற்று முன்தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் அந்த அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கைதானவர்கள் தான் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வீட்டில் இருந்தோரை தாக்கி நகை பணம் கொள்ளை. கிளிநொச்சி திருவையாறு 2 பகுதியில் உள்ள வீடொன்றிற்குள் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. அங்கு புகுந்த திருடர்கள் கொள்ளையர்கள் 17 பவுன் தங்க நகைகளையும் 2 லட்சம் ரூபாய் பணத்தையும் மோட்டார் சைக்கிளையும் கொள்ளையிட்டிருப்பதாக அந்த செய்தி. கணபதி பிள்ளை சுப்பிரமணியன் என்பவரது வீட்டிற்குள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை உள்ளுழைந்த கொள்ளையர்கள் வீட்டில் தனிமையில் இருந்த முதியவர்களான கணவன் மனைவி இருவரையும் தாக்கியிருக்கிறார்கள். கைகால் என்பவற்றை கட்டிவிட்டு பணம் மற்றும் நகை எங்கே உள்ளது என்று கேட்டிருக்கிறார்கள். அதன்போது மனைவியின் கழுத்தில் அணிந்திருந்த சங்கிலியையும் கையில் அணிந்திருந்த காப்பையும் கலற்றி கொண்டபோது தாலிக்கொடி எங்கே என கேட்டு மீண்டும் இருவரையும் தாக்கியிருக்கிறார்கள். அதனையும் எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து கை தொலைபேசி மற்றும் மோட்டார் சைக்கிளையும் கொள்ளையடித்துச் சென்றிருக்கிறார்கள். கொள்ளையர்களின் தாக்குதலில் காயமடைந்த கணவன் மற்றும் மனைவி இருவரும் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இவை தவிர ஏனைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். 20 லட்சம் பெறுமதியான நகைகள் வீடுடைத்து திருட்டு புதுக்குடியிருப்பிலே சம்பவம். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியிலே பட்டப்பகலிலே வீடு உடைத்து தாலிக்குடி உள்ளிட்ட 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் திருடப்பட்டுள்ளதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே இந்த சம்பவம் புதுக்குடியிருப்பு 9 பட்டார பகுதியிலே நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் காலை வேளை இடம்பெற்றிருக்கிறது. வீட்டை பூட்டிவிட்டு அருகில் உள்ள சந்தைக்கு சென்று வந்து பார்த்தபோது வீடு உடைக்கப்பட்டு தாலிக்கொடி உள்ளிட்ட 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் திருடப்பட்டமை தெரிய வந்தது. இதையடுத்து வீட்டு உரிமையாளர் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்தார். அண்மைய நாட்களாக புதுக்குடியிருப்பு பகுதியில் தொடர்ச்சியாக திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. இதனை போலீசார் நடவடிக்கைகள் மந்தகதியில் காணப்படுகிறது என்றும் அந்த பகுதி மக்கள் விசனம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இங்கே வீட்டில் இருந்தோரை தாக்கி நகை பணம் கொள்ளை. கிளிநொச்சியிலே இங்கே 20 லட்சம் பெறுமதியான நகைகள் வீடுடைத்து திருட்டு இது புதுக்குடியிருப்பிலே. இவ்வாறான செய்திகள் போலீசார் அசம்பந்தமாக செயற்படுவதாக கூட அந்த தகவலை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய முக்கிய செய்திகள். மக்களுடைய நலன் முக்கியமெனில் ICCக்கு பாரப்படுத்துங்கள். இணை அனுசரணை நாடுகளிடம் கஜேந்திரன் MP வலியுறுத்தல். ஸ்ரீலங்காவிற்கு எதிராக முன்வைக்கப்படும் தீர்மானம் பாதிக்கப்பட்ட மக்களது நன்மைக்காக நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் அவர்களை ICCக்கு இலங்கை ICCக்கு பாரப்படுத்துமாறு அங்கே கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள், இனப்படுகொலைகள் தொடர்பான குற்றங்கள், பொறுப்புக்கூறல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு குறிப்பாக ICCக்கு பாரப்படுத்தும் தீர்மானத்தை மேற்கொள்ளுங்கள். இவ்வாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சி கஜேந்திரன் இணை அனுசரணை நாடுகளிடம் வலியுறுத்தியிருக்கிறார். ஸ்ரீலங்கா தொடர்பான தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்கும் நாடுகளால் தீர்மானம் தொடர்பில் நாடுகளது கருத்துக்களை அறிந்து தீர்மானத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் கலந்துரையாடல் கடந்த 22 தேதி பிரிட்டன் தலைமையில் இடம்பெற்றது. இக்கலந்துரையாடலில் தமிழ் உலகம் அமைப்பின் ஊடாக மனித உரிமைகள் பேரவை அமர்வில் கலந்து கொள்வதற்காக அனுமதியை பெற்றுச் சென்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இடம்பெற்ற மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை குற்றங்கள் தொடர்பில் போர் முடிந்து 13 வருடங்களாகியும் இந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. கடந்த 10 வருடங்களாக மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களால் மேற்படி பொறுப்புக்கூறலில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. இனியும் எந்த முன்னேற்றமும் ஏற்பட போவதில்லை. இந்த விடயங்களை சுட்டிக்காட்டி எமது கட்சித் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் நானும் கையொப்பமிட்டு கடந்த 6 தேதி கடிதத்தை இணை அனுசரணை வழங்கும் நாடுகளாகிய உங்களுக்கு அனுப்பியிருந்தோம். எனவே இந்த தீர்மானம் பாதிக்கப்பட்ட மக்களது நன்மைக்காக நிறைவேற்றுவதாக இருந்தால் பொறுப்புக்கூறல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்தும் தீர்மானத்தை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
குறிப்பாக மக்கள் நலன் முக்கியம் என்றால் இலங்கையை ஐசிசிக்கு பாரப்படுத்துங்கள் என்று விண்ணை அனுசரணை நாடுகளுக்கு கடிதம் எழுதியிருப்பதாக கஜேந்திரன் எம்பி மீண்டும் அதனை வலியுறுத்தியிருக்கிறார் என்கிற வகையில் அந்த செய்தி. இவை தவிர இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முக்கிய முற்பக்கத்து செய்திகளாக காணப்படுகின்றன. தொடர்ந்து வலம்புரியில் இருந்த இனிய செய்திகள் இதுவரை வாசித்தளிக்காத செய்திகளாக பார்க்கலாம். இங்கே பிரான்சில் இலங்கை தமிழ் இளைஞன் கொலை என்று ஒரு செய்தி கட்டமிடப்பட்டிருக்கிறது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தியில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பான செய்தி இலங்கை தமிழ் இளைஞன் கொலை என்று விரிகிறது. பார்க்கலாம். பிரான்சில் பாரிஸில் இடம்பெற்ற வன்முறை சம்பவம் ஒன்றில் இலங்கையைச் சேர்ந்த தமிழ் இளைஞன் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் கடந்த 22ஆம் தேதி அதிகாலை பாரிஸின் புறநகர் பகுதியான லாக்னோரில் இடம்பெற்றதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்தனர். இந்த தாக்குதலில் 24 வயதுடைய ஒருவர் உயிரிழந்ததோடு 30 வயதான மற்றொருவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இரண்டு குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற வாள்வெட்டு தாக்குதல் காரணமாக இந்த மரணம் சம்பவித்திருக்கிறது என்று பிரான்சில் தமிழ் இளைஞன் கொலை என்ற தலைப்பில் அந்த செய்தியை காண்கிறோம். ஏனைய முக்கிய செய்திகளை பார்க்கலாம். மருந்து தட்டுப்பாடு நோயாளர்களை அவதி என்று கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி. நாட்டில் ஏற்பட்டுள்ள மருந்து பற்றாக்குறை காரணமாக நோயாளர்கள் அவதியூற்று வருவதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் மருத்துவர் பிரசாத் குலம்பகே தெரிவித்திருக்கிறார். அரச மருத்துவமனைகளில் உள்ள கிளினிக்குகளுக்கு தொற்று அல்லாத நோய்களால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு என்று விரியும் செய்தி. மருந்து தட்டுப்பாட்டினால் நோயாளர்கள் அவதி என்று காணப்படுகிறது. இங்கே குறிப்பாக அந்நோயாளர்கள் அபாரிய சிரமங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். அதாவது அவர்களுக்கான மாத மருந்து சீட்டை அந்த கிளினிக்குகள் வழங்குகின்றன. எவ்வாறாயினும் கடந்த சில மாதங்களாக நாடு முழுவதும் காணப்படுகிற மருந்து பற்றாக்குறையின் காரணமாக ஆரம்பத்தில் 2 வாரங்களாகவும் பின்னர் 1 வாரமாகவும் அது குறைக்கப்பட்டது. சில கிளினிக்குகளிலே அரச மருத்துவமனைகளில் மருந்துகள் கையிருப்பு இல்லாததால் தனியார் மருந்தகங்களில் மருந்துகளை வாங்குமாறு நோயாளிகள் கேட்கப்பட்டார்கள். இதன் விளைவாக நோயாளிகள் அடிக்கடி மருத்துவமனைகளுக்கு செல்ல வேண்டியிருந்தது. முன்பு அவர்கள் 1 மாதத்திற்கு 1 முறை மட்டுமே வந்தார்கள். ஆனால் இப்போது பெரும்பாலானவர்கள் ஒவ்வொரு வாரமும் வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியை காண்கிறோம். ஏனைய முக்கிய செய்திகளாக இலங்கை இராணுவத்தை உடனடியாக குறையுங்கள் மனித உரிமைகள் பேரவை என்றவாறு காணப்படுகிறது ஒரு செய்தி. இலங்கை பாதுகாப்பு படையில் உள்ள 247,000 பேரை பராமரிப்பதற்கு முடியாது என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை தெரிவித்திருக்கிறது. இதனால் எண்ணிக்கையை உடனடியாக குறைக்குமாறும் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. மக்களுக்கு உணவு என்று தொடர்கிற செய்தி இலங்கை அரசாங்கத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்குமாறு ஐநா வலியுறுத்துகிற, குறிப்பாக மனித உரிமை பேரவை வலியுறுத்துகிற நிலைமையில் உணவு வழங்குவதற்கு வசதி இல்லாத பொது இராணுவத்தின் உணவு செலவு 10 கோடி ரூபாய் என்றும் இதிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தற்போது இடம்பெறும் 51வது ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டினால் வெளியிடப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய அடுத்த வருடத்திற்கான இராணுவத்தின் செலவு 373 பில்லியன் ரூபாவாகும். இது இந்த ஆண்டை விட 14% அதிகமாகும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியா, பிரித்தானியா, கனடா, பிரான்ஸ், ஜப்பான், மலேசியா, நெதர்லாந்து போன்ற நாடுகளை விடவும் இலங்கையில் இராணுவ ஆளணி வசம் வளம் அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை இன்றைய வலம்புரை பத்திரிகையில் பிரசுரமாகியிருந்த முக்கிய முற்பக்கத்து செய்திகளாக காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையிலிருந்து ஏனையே இதுவரை வாசித்தளிக்காத செய்திகளை பார்க்கலாம். இங்கே அதிக அளவான செய்திகள் ஏற்கனவே வாசித்தளித்த செய்திகள் தான். ஆனால் தினக்குரலின் முற்பக்கத்திலிருந்து இங்கே 500 மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றம், 1 மணத்தியாலத்திற்கு 32 பேர் வெளியேறுகிறார். இலங்கையை விட்டு 1 மணத்தியாலத்திற்கு 32 பேர் வெளிநாடு செல்கிறார்கள் என்று தெரிவித்துள்ள முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய. நாடு துரிதமாக வீழ்ச்சி பாதையில் செல்கிறது என்பதற்கான அறிகுறி இது என்றும் சிலாபத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆக அந்த செய்தியினுடைய விரிவாக்கமாக அவர் கடந்த 8 மாதங்களிலே 500 மருத்துவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார்.
பொறியியலாளர்கள் உட்பட நூற்றுக்கணக்கான புத்திஜீவிகள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். கடுமையான ஏமாற்றத்தையும் விரக்தியையும் எதிர்கொண்டுள்ள இவர்கள் தங்கள் பிள்ளைகளது எதிர்கால சிறந்த கல்வியை வழங்கலாம் என்ற எதிர்பார்ப்பில் இருந்து நாட்டில் இருந்து வெளியேறுகிறார்கள். பல்கலைக்கழக கல்விக்கான அவசியமான வளங்கள் இலங்கையில் இல்லாததன் காரணமாக பெற்றோர் தங்கள் சொத்துக்களை விற்றுவிட்டு வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டுள்ளார்கள். நாங்கள் எங்கள் எதிர்கால இயற்கை வளங்களை இழக்கிறோம். இலங்கையிலிருந்து வெளியேறும் அனைத்து தனிநபர்களும் இலங்கையின் இலவச கல்வி மூலம் உருவாக்கப்பட்டவர்கள். இது நாடு துரிதமாக வீழ்ச்சியடைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி. இந்த விடயங்கள் குறித்து அனைத்து பொதுமக்களும் ஆழமான புரிந்துணர்வை கொண்டிருக்க வேண்டும். இந்த நிமிடம் வரை நாட்டை மீள கட்டியெழுப்ப முடியும் என்றே நம்பிக்கை கொண்டுள்ளோம். இதற்கு தேசிய ஐக்கியமும் கருத்தொருமைப்பாடும் மிகவும் அவசியம். இது பாராளுமன்றத்தின் ஊடாக உருவாக வேண்டும். கருத்தொருமைப்பாடு பொதுமக்களோடாக உருவாக வேண்டும். 2020 நிறைவேற்றப்பட்ட 20வது திருத்தமே நாட்டின் ஜனநாயகம் முற்றாக அழிவடைய காரணம். 20வது திருத்தம் குறித்து எந்த சந்தர்ப்பத்திலும் அரசாங்கம் மக்களின் கருத்துக்களை அறியவில்லை. 20வது திருத்தம் மூலமே நாடு அழிக்கப்பட்டது. அந்த திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்ட தருணம் முதல் நாங்கள் நியாயமான சமூகத்திற்கான தேசிய இயக்கத்தினர் அதனை எதிர்த்தோம். அதில் உள்ளடங்கியுள்ள பல ஆபத்துக்களை அடையாளம் கண்டு தெரிவித்தோம். மாறாக அரசமைப்பிற்கான 19வது திருத்தத்தை மீண்டும் வலுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் விடுத்து வந்தோம். உறுதியளித்தபடி நீதிமன்றத்தின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது அடுத்த பாராளுமன்ற அமர்வில் நிச்சயமாக இடம்பெற வேண்டும். இது மக்களுக்கு அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதி. மக்கள் எதிர்கொண்டுள்ள நாளாந்த அவலங்கள் குறித்தும் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்று 500 மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதாக கரு ஜெயசூரிய ஒரு மனத்தியாளத்திற்கு 32 பேர் வெளியேற இருக்கிறார்கள். இந்த விடயத்தை கரு ஜெயசூரிய நாடு துரிதமான வீழ்ச்சியிலே அந்த பாதையிலே பயணித்து கொண்டிருக்கிறது என்கிற விடயத்தை பதிவு செய்திருக்கிறார். இத்துடன் இன்றைய பத்திரிகைகள் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம்.